வணக்கம். உப்பு புளி மிளகாய் இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, சேமியா பிரியாணி செய்ய போகிறேன். சேமியா முட்டை பிரியாணி. இதுக்கு தேவையான பொருள், சேமியா ஒரு பேக்கெட், முட்டை ரெண்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பவுட்ரு, ரெண்டு வெங்காயம், 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, புதினா, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ஜிஞ்சர்காலி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறது, இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கினேன், இஞ்சி பூண்டு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. நான் தக்காளி சொல்ல மறந்துட்டேன், தக்காளியும் ஒரு தக்காளி போதும். இது வந்து பொடிசாக நறுக்கி, இதுக்கு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மசால் பொடி, புதினா, கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஆனால் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும். கழுவி வச்ச புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள் இந்த மூணுமே போட்டுடலாம். இங்கே பிரியாணிக்கு எந்த பவுடர் வச்சுருந்தாலும் அது சேர்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம், ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் போன பிறகு தான் வாட்டர் சேர்க்கணும். நம்ம தேவையான சேமியாக்கு தேவையான தண்ணி மட்டும் வச்சா போதும். மசாலாவிலேருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ தண்ணி சேர்த்தா போதும். ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு 1/4 செம்பு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி வந்து ஊற்றிருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுடலாம். சேமியா கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து உதுத்து போடுங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு தம்க்கு விடலாம். தம் ஆயிடுச்சு, சேமியா பிரியாணி ரெடி. நம்ம போட்ட முட்டை போட்டு அப்படியே மேலே சேமியா வந்து போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா உதிரி உதிரியாக வரணும், வந்துடும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேமியா முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் உப்பு புளி மிளகாய் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க.